நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் TNMR வந்து புதியதாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து புதியதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4,442 காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின தகவல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதே போல் பல்வேறு வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளோட வெப்சைட் அதியமான் டீம் .com ஹால் ஜாப்ஸ் அப்படின்ற மெனுவுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணிக்கலாம். டிஎன்எம்ஆர்பிலேருந்து இப்போ வெளியிட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்மேனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். மொத்த காலி இடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 50 காலி இடங்கள். இதை வந்து கம்யூனிட்டி வைஸாக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 காலி இடங்கள் இருக்குது. இதில் மாற்றுத்திறனாளிகளும் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் முன்னாள் இராணுவத்தரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான வேகன்சி தனியாக கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதே போல் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், சரிங்களா? ப்ராஸ்தட்டிக்கில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் குவாலிஃபிகேஷன், சரிங்களா? இது ரெண்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம். மொத்த கால இடங்கள் 50. எந்த தேதிப்படி நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2019, சரிங்களா? மார்ச் மாதம் 6 தேதிப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தேதிப்படி நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லைனாலையும் இதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுற டீட்டெயில்ஸோட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி இதற்கு ஈக்குவலண்டான கல்வி தகுதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற டீட்டெயில்ஸோட நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸில் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது வந்து 50% கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே போல் 12th நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது 30% கன்வெர்ட் பண்ணுவாங்க. 10th என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது 20% கன்வெர்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் 100 மார்க் கன்வர்ஷனில் டோட்டல் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க, சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் யார் டாப் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், சரிங்களா? குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 18. இது எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 18. அதிகபட்ச வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 இருக்கணும், சரிங்களா? அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, அதே போல் பிசிஎம், பிசி இவங்களுக்குலாம் அதிகபட்ச வயது 57 இருக்கணும். அதே போல் ஓசி பார்த்தீங்கன்னா 30 வயது வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் 57 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க 40 வயது வரையும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? மற்ற கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 57 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். அதே போல் முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் இருந்தால் 48 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். மற்ற கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 57 வயது வரையும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த தேதிப்படி உங்களுக்கு இந்த வயது வரம்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019, சரிங்களா? 7வது மாதம் 1ஆம் தேதிப்படி உங்களுக்கான வயது வரம்பு இந்த கால்குலேஷனில் இருக்கணும். கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து 600 ரூபா ஃபீஸ், சரிங்களா? ஸோ மற்ற கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்தையுமே 600 ரூபா ஃபீஸ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.mrp.tn.gov.in இந்த வெப்சைட் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுடைய போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, இது வந்து உங்களுடையதாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அதில் தான் வந்து இனிமேல் வரக்கூடிய அடுத்த தகவல் எல்லாமே பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் எல்லாமே இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 50 KB சைஸில் இருக்கணும், அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே போல் உங்களோட சைன் பார்த்தீங்கன்னா 200 KB சைஸில் இருக்கணும், அதுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவல் எல்லாமே ரீட் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதற்கான சம்பள விவரம் நம்ம பார்க்கவே இல்லை. இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 ரூபா என்ன சேலரி அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பே மேட்ரிக்ஸ் 8, சரிங்களா? 19,500 to 62,000 ரூபா என்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி, மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே போல் ஆஃப்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 28ஆம் தேதி வரையும் டைம் தராங்க, சரிங்களா? ஆஃப்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னா 28ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 26ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் இந்த வீக்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதன் பிறகு டைம் டிலே பண்ண வேண்டாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாமே கீழே பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ சிக்னேச்சர், அதே போல் ஃபோட்டோ, உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் 12th படித்ததுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கோம், சரிங்களா? நம்மளோட வெப்சைட்லாம் கீழே கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் கொடுத்துருக்கோம். அதே போல் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள்.
எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய 10th 12th அதே போல் டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயன் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்க அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டோம். நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடன் கொடுத்துறேன். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் டீம் ஜாப்ஸ். நன்றி, வணக்கம்.